ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் ஹேஷ்டாக். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ரெசிபீஸ் தான், ஆனால் ஒரு ஹெல்த்தி ஆம்லேட், ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி, என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். வாங்க, ஹெல்த்தி ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்றைக்கி அந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ் ஓட்ஸ். இந்த ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் ஓட்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா ஃபைன் பவுடராக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ அப்போ என்னோடய ஓட்ஸ் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து, ஸோ இதில் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு கூட இன்னைக்கு 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நம்ம எந்த ஸ்பூனுக்கு ஓட்ஸ் எடுத்தோமோ அதே ஸ்பூனில் அதே அளவு 3 ஸ்பூன் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். நார்மல் வாட்டர் தான். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குவோம். ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு நான் இன்றைக்கி கொஞ்சமாக வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ கேரட் துருவி வச்சுருக்கிறத கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி லீஃப் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி இவ்வளோ சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கேப்சிகம் இருந்தாலும் இது மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா க்ரீன் சில்லி போடுறவங்க குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான சால்ட்டு கொஞ்சம் தூவி விட்டுட்டு இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு 2 எக்கு வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ அது 2 எக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பீட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ரொம்பவுமே ஹெல்த்தியான ஒரு ஈஸி பிரேக்ஃபாஸ்ட்டு. காலையில் வேலைக்கு போகிறவங்க சட்டுன்னு செஞ்சு எடுத்துக்கலாம். டிஃபன் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் அது, ஓட்ஸ் ஆம்லேட். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்ட் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் சால்ட்டு கூட போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு, ஸோ இதுக்கு வந்து நான் இன்றைக்கி கொஞ்சமாக ஆயில் வந்து கிரீஸ் பண்ணி கொடுக்குறேன். உங்ககிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கிரீஸ் பண்ணி கொடுத்துட்டு பேன் கொஞ்சம் சூடானதும் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிறதான மாவு வந்து 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃப்ளேம் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னோடய ஆம்லேட் வந்து பாருங்கள், எல்லா பக்கமுமே கொஞ்சம் வெந்திருக்கிறது தெரியுது. ஸோ இப்போ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக ஜென்டிலாக இதை வந்து எடுத்து திருப்பி போடுங்க. ஸோ ஓட்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகே, இது மாதிரி பாருங்கள், 2 சைடும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த்தியான ஓட்ஸ் ஆம்லேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து சர்விங் பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள், நான் இன்றைக்கி எடுத்த 3 ஸ்பூன் ஓட்ஸில்
நான் இன்றைக்கி இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளஃபியான சாஃப்ட் ஹெல்த்தி ஓட்ஸ் ஆம்லேட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ டயட் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். பாருங்கள் அப்படியே ஒரு ஆம்லேட்டோட டெக்ஸ்சர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். பாய், கீப் ஸ்மைலிங்.